ಇವಾಗ ಮಾಡಕ್ಕಂಗೆ. ஐயா, இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் பழமொழிய முன்னுதாரணமா வச்சுட்டு தான் வாழறாங்க இல்லையா? ஆனா உங்க விஷயத்துல தனக்கு போகதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற அந்த பழமொழியை உடைச்சு நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்களே, அது எப்படி? அந்த பழமொழினா என்ன? அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கலெக்டர்னா ஐஏஎஸ் படிச்சிருக்கணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா ஐபிஎஸ் படிச்சிருக்கணும். அப்போ ஒரு மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி? நான் பேருக்கு பின்னால 36 எழுத்துக்கு படிச்சிருக்கேன், அது தகுதியா அப்படின்னா அது வந்து கிடையாது. மக்களுக்கு நான் முழு நேரமும் சேவை செய்ய விரும்புதான்னா அதற்கு ஒரே தகுதி என்ன அப்படின்னா, வாழ்நாள் முழுக்கும் ஒரு சண்டை நிலமோ ஓலை குடிச்சியோ சல்லி காசோ வச்சுக்கிடாம மக்களுக்காக சேவை செய்யும் போது மக்கள் வந்து அவருடைய தேவையை மக்கள் பார்த்துக்கணும், அதுதான் வந்து அந்த சேவையாளனுக்கு வந்து உள்ள தகுதி. அதனால தனக்கு போக தானங்கிறது சரியானதுதான். அது சாதாரண மக்களுக்கு நான் எடுத்துக்கொண்ட வாழ்க்கை நெருக்கி வந்து அது தேவையில்லை. இந்த இந்த சேவை மனப்பான்மை உங்களுக்கு எந்த வயசுல எப்போ ஆரம்பிச்சது? சேவை மனப்பான்மை வந்து இந்த சேவை மனப்பான்மையின் தொடக்கம் என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஒரு சுயநலம். என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது. நான் முன்னால் நான் சொன்னது மாதிரி 10 கிலோமீட்டர் போனால் தான் 1ஆம் கிளாஸ் படிக்க முடியும். இலவச கல்வியை காமராஜர் தான், பெருந்தலைவர் காமராஜர் தான் கொண்டாரு. அதுக்கு முன்னால் 1ஆம் கிளாஸ்னாலும் கல்வி கட்டணம் 5 ரூபா, மாதத்துக்கு வந்து 5 ரூபா. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு உழவன் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உழுதான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சம்பளம் வந்து 2 அணா. 2 அணான்னா என்னென்னா, அந்த காலத்தில் 16 அணா 1 ரூபா 192 பைசா. 2 அணாங்கிறது 6 ஆறும் 12 பைசா. 12 பைசா தான் அவனுக்கு கூலி கிடைக்கும். அதில் வந்து அந்த வருமானத்தில் வந்து 5 ரூபா கல்வி கட்டணம் செலுத்தி எப்படி படிக்க முடியும்? எங்கள் வீட்டில் நல்ல வசதி இருந்தது, அதனால் நான் படித்தேன். கிராமத்தில் மற்ற குழந்தைகள் கூட வந்து அந்த வசதி இல்லாதனால வந்து படிக்கலை. அப்போ என்ன போச்சு அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் எல்லா பிள்ளைகளோடையும் விளையாடிக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் போகும்போது 10 கிலோமீட்டர் தன்னந்தனியாக வந்து போவேன். பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது 10 கிலோமீட்டர் தன்னந்தனியாக நடந்து வருவேன். அப்போ என்னுடைய முதல் சிந்தனை என்னன்னா, நம்மளை மாதிரி எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் எல்லா பிள்ளைகளும் வந்து படிக்கும். அப்போ எல்லா பிள்ளைகளோட ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். இப்போ நம்ம மட்டும் வசதியான குடும்பத்திலேருந்து மற்ற பிள்ளைகள்லாம் இப்படி இருந்ததுனால தனியாக போயிட்டு தனியாக வர வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறது தான் முதல் சிந்தனையாக இருந்தது. ஆனால் பள்ளிக்கூடம் போகும்போது பண்டம் வாங்கி சாப்பிட்றதுக்காக அம்மா நிறைய காசு கொடுப்பாங்க. அப்போலாம் வந்து 1 காசுக்கு வந்து 1 முறுக்கு வந்து கிடைக்கும். அன்னைக்கு 1 காசுங்கிறது இப்போ உள்ள 1.5 பைசாவில் பாதி, 192 பைசா தான் 1 ரூபா, இப்போ 100 பைசா 1 ரூபா. அது நிறைய காசு கொடுக்கும்போது அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அம்மாவுக்கு கொடுக்கறது மாதிரி அம்மாவோட அம்மா அவங்க இருந்தாங்க, அவங்க செல்ல பேரன்னு அம்மா கொடுக்கறது மாதிரி 10 மடங்கு கொடுப்பாங்க. இதை எவ்வளோ பண்டம் வாங்கினாலும் காசு கசக்கமாக மிஞ்சும். அதான் ஒரு மரப்பட்டியில் போட்டு போட்டு வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு புத்தருக்கு ஞானோதயம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. நிறைய காசு இருக்குது, செலவழிக்கிறதுக்கும் வந்து வழி இல்லை. ஏன் எப்படி செஞ்சாருன்னா, வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நம்மளே வந்து கல்வி கட்டணத்தை கட்டி புஷ்ப நோட்டு வாங்கி கொடுத்துட்டோன்னா எல்லா பிள்ளைகளும் படிக்கும், எல்லா பிள்ளைகள் கூட சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு என்னுடைய சந்தோஷங்கிற சுயநலத்தை மையமாக வச்சு நான் எல்லா பிள்ளைகளையும் வந்து படிக்க வச்சேன். ஒருத்தன் வந்து
ஒரு அவனுடைய சந்தோஷம்னு ஒரு பெண்ணை கிடைச்சிட்டான்னா இந்த பொண்ணு வாழ்க்கையே நஷ்டமா போயிடும். கண்டிப்பா. ஏன் சந்தோஷத்துக்குன்னு நான் தெளிவா பார்த்தோம்னா யாருக்கும் லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. ஆனா ஏன் சந்தோஷத்துக்காக நான் படித்தத மாதிரி எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சதுனால அவங்களையும் நல்ல நிலைக்கு வந்து அவங்க குடும்பத்தை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஆக என்னுடைய சந்தோஷத்துக்காக செஞ்ச ஒரு காரியம் வந்து அது தானா ஒரு பொதுநலமா அமைஞ்சது. பொதுநலம் செய்யணும் அப்படின்னு செய்யணும். மகிழ்த்த மகிழ் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல நீங்க இது பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க இளமை காலங்களிலேயே இப்ப இந்த சேவை மனப்பான்மை உங்களுக்கு இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப உங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லிருந்தாங்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்? வீட்டுலன்னா இப்போ ஒரு இது சொல்ல போனா யாரோ ஒரு 1000 அவார்டு இருக்கும், உலகத்தின் மிகச்சிறந்த விருது 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர், மேன் ஆஃப் த மில்லியன், 30 கோடி ரூபா, இதெல்லாம் வந்து சேவையாங்கிற கோபுரத்தில் உச்சியில் இருக்கிற ஒரு தங்க கலசம் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இந்த சேவைங்கிற கோபுரத்துக்கு வந்து அதே உயரத்துக்கு பூமிக்கு அடியில் அசிவாரம் இருக்கும், அது யார் கண்ணுக்கும் வந்து தெரியாது. இதுவரை செஞ்ச எல்லா காரியத்துக்கும் மையமாக இருந்தது வந்து அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நானும் அண்ணனும் படிக்கணும்னு சொன்னோம், அப்பா ஒரு வயசுல காலம் ஆயிட்டாங்க. அப்போ படிக்கணும்னு சொன்ன உடனே அம்மா வந்து அப்பா படிக்கலை, நான் படிக்கலை, பாட்டி படிக்கலை, ஊரில் யாரும் படிக்கலை, ஊரில் பள்ளிக்கூடமும் இல்லை, நீ படித்த என்ன பண்ண போகிறேன்னாங்க. அம்மா பெரிய படிப்பு படித்தா பெரிய வேலைக்கு போகலாம்லாம், பெரிய வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னா. இல்லை பெரிய வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், சரி சம்பளத்தை வாங்கி என்ன பண்ணுற என்ன பண்ண போகிறேன்னாங்க. என்னம்மா பணம் நிறையா வந்தேன்னா சந்தோஷமாக இருக்கலாம்லாம் அப்படின்னு சொன்னான் நானும் அண்ணனும். அப்போ அம்மா சொன்னாங்க, அப்போ நீ எதுக்கு ஆசைப்படுதேன்னா சந்தோஷமாக இருக்கணும், ஆயுசு முழுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதேன். அது பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கேன், பணத்துக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கேன், வேலை பார்க்கறதுக்கு படிக்கணும்னு நினைக்கேன், நான் ஆயுசு முழுக்கும் சந்தோஷமாக இருக்கேன், இது ஒன்றுமே வேண்டாடா ராஜா அப்படின்னாங்க. அதை நம்ம இது எதுவுமே இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு 3 இது சொல்லித்தரேன், நீ அந்த 3 வழியில் நடந்தேன்னா ஆயுசுக்கும் நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆயுசுக்கும் வந்து உன்னுடைய கை இப்படியே இருக்கும், இப்படி வரவே வந்து செய்யாது. ராஜா கணக்காக இருக்கிறவங்களும் உன்னை தேடி வருவாங்க, நீ அவங்கள தேடி போக வேண்டியிருக்கார், அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உன்னுடைய நியாயமான ஆசை எதாக இருந்தாலும் நிறைவேறும், நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 3 வழியில் நடந்தால் போகிறோன்னு. ரொம்ப கஷ்டமாமா அப்படின்னும், இல்லை ரொம்ப லேசு தான்டா, யாரும் நடக்கிறது இல்லை அவ்வளோதான் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா நாங்கள் நடக்கோம் அப்படின்னும். அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எதுக்கும் பேராசைப்படாத, ஆசைப்படு, ஆசைப்பட்டால் அதான் வரணும்னு கலெக்டராக வரணும்னு ஆசைப்பட்டா படிப்பேன் அதான் வருவேன். ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம், இது முதல் பாடம். 2வது பாடம், உனக்கு என்ன கிடைச்சாலும் சரி 1/10 வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்துரும், 10 மாம்பழம் யாராவது கொடுத்தா 1 மாம்பழத்தை நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் 1 மாம்பழத்தை யாருக்காவது கொடுத்துட்டு தான் நீ வந்து சாப்பிடணும். 3வது வந்து தினமும் 1 உசுருக்கு நல்லது பண்ணும், அது வந்து மனுஷனோ மாடோ மரமோ எல்லா உசுரும் கடவுளுக்கு வந்து ஒன்று தான், ஏதாவது கஷ்டப்படுதோ 1 உசுருக்கு நல்லது பண்ணிட்டு சாப்பிடும். இந்த 3 வழியில் நீ நடந்தேன்னா என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அந்த 3 வழியிலே எங்களை வந்து நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் என்னுடைய எல்லா செயலுக்கும் சேவைன்னு சொல்லக்கூடிய இதற்கும் அஸ்திவாரமாக இருந்தது. கண்டிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாராவது ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணினாலே அவங்களை யாராவது புகழும் போது அவங்களுக்கு தலைகணம் ஏறிடுது. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ விருதுகள், தலைவர்கள், அறிஞர்கள், பல பேர், பல கலைஞர்கள் உங்களை பாராட்டி இந்த அளவுக்கு உங்களை கோயில் உச்சரிக்கை தூக்கி கொண்டு வச்சிருக்கும் போது அந்த தலைகணம் உங்களுக்கு ஏறாமல் இதுதான் நம்ம வழி, நம்ம பண்ண வேண்டிய வேலை இதுதான் அப்படின்ட்டு இன்னும் அதை பின்தொடர்றது, அந்த ஒரு எண்ணம் மாறுறது இருக்கியா? அதுக்கு காரணம் சில பேருடைய வழிகாட்டுதல். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் வந்து ஆனந்தவட ஆசிரியர் வந்து பாலசுப்ரமணியன், அவர் வந்து
சேவைக்கு வந்து ஒரு முக்கியமான திருப்பத்தை வந்து கொடுத்தார். என்னென்னா 1963 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் நடக்கு. அப்போ ரேடியோவில் பிரதமர் நேரு வந்து யுத்தம் நடக்கு, யுத்த நிதி கொடுங்க, பணமாக கொடுங்க அல்லது சங்கமாக கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் இருக்கார். 9 மணிக்கு வந்து எம்ஜிஆர் வந்து 75,000 கொடுக்கார். இந்தியாவிலேயே யுத்த நிதிக்கு பணமாக கொடுத்த முதல் மனிதர் வந்து எம்ஜிஆர். மறுநாள் காலையில் 7 மணிக்கு முதலமைச்சர் காமராஜர் வீடு அப்போ டி நகர்லேருந்து, அப்போல்லாம் முதலமைச்சரை யார் எப்போனாலும் வந்து பார்க்கலாம், போய் இந்த மாதிரி பிரதமர் வந்து யுத்த நிதி கேட்டிருக்காங்க, நான் மாணவன், சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேலை பார்க்கல, நல்ல காசு இல்லை, 10 பவுன் செயின் வந்து இருக்குது தங்க செயின், அதை வந்து யுத்த நிதிக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து கொடுத்தேன். இந்தியாவிலேயே வந்து யுத்த நிதி கொடுத்த முதல் மாணவன் வந்து நான், அதோடு வந்து தங்கம் கொடுத்த முதல் பிரஜை சிட்டிசன். அது அந்த ரெண்டுக்காக வந்து 1963 மே 1 முதலமைச்சர் காமராஜர் வந்து மெரினா கடற்கரையில் எனக்கு பாராட்டு விழா நடத்தினார். அது எல்லா பத்திரிகையிலையும் புகைப்படத்தோடு வந்தது. மறுவாரம் முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு, பெண்கள் வந்து இது பேப்பர் படிக்க மாட்டாங்க, ஆனந்தவடம் கல்கி இதான் படிப்பாங்க, அவங்களையும் இந்த செய்தியை போட சொல்லி அப்படின்னு புகைப்படத்தையெல்லாம் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு முதல்ல ஆனந்தவட ஆசிரியரை பார்க்க போனால், அப்போ எஸ்எஸ் வாசன் அவர் ஒரு படத்தயாரிப்பாருனால அவர் வடநாடு போயிருந்தார். அவருடைய மகன் பாலசுப்ரமணியம் இருக்கார், அவர் ஆனால் பார்க்கிங்களா நான் சரின்னு அவரை பார்த்தேன். அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் அமைதியாக கேட்டுட்டு, இதுக்கு முன்னால் ஏதாவது நீங்கள் இதை மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டார். அம்மா அவர் 10 வருஷமாக 53வது வருஷத்துலேருந்து சுதந்திர தினத்தில் ஒரு சங்கம் ஏற்படுத்தி, நடராஜனகர் இளையோர் சங்கம்னு ஏற்படுத்தி எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகளை படம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், மரம் நடந்து அந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ன உடனே, பரவாயில்ல இப்போவே மாணவர் 10 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு, இந்த செய்தியை நான் ஆனந்த வடலில் வந்து போட மாட்டேன், உங்களுக்கு வந்து ஒரு பரிச்சை வைக்க போகிறேன், அந்த பரிச்சையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆனந்த வடலில் உங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னார். என்னடா வந்து முதலமைச்சர் ஏதோ சொன்னாங்க கொடுத்தோம் பரிச்சை அப்படி அப்படிங்கிற அப்படின்னு வந்து என்னங்க அப்படின்னு, 10 வருஷமாக தம்பி நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், இப்போ செஞ்சதும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனால் நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 10 வருஷமாக செஞ்சதுக்கு ஆதாரமாக இருந்த பொருளாதார வசதி உங்கள் அம்மா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது, இப்போ கொடுத்த நீ செயின் கூட உங்கள் பாட்டி உனக்கு பண்ணி போட்டதுன்னு நீயே சொல்கிற, நீ எப்போ வேலைக்கு போகிற அப்படின்னா, இப்போ வேலைக்கான படிப்பை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் 3 மாதத்தில் வேலைக்கு போயிடுறேன், ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு அப்படின்னா, கல்லூரிக்கு போயிடுறேன் அப்படின்னா, அப்போது நீ வீட்டில் வசதி இருக்குங்க, அன்னைக்கு சம்பளம் வந்து 150 ரூபா, நீ என்ன பண்ணுத வந்து உனக்கு அந்த காசு பெருசு இல்லை, நீ வேலையில் சேர்ந்த உடனே ஒவ்வொரு மாதம் சம்பளத்தையும் அப்படியே வந்து நல்ல காரியத்தை கொடுத்துடணும், கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த கொடுத்த விஷயம் உனக்கும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கும் தான் தெரியணும், நீ வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அங்கே சொன்ன இங்கே சொன்ன ரேடியோவில் சொன்ன பேப்பரில் சொன்னான்னு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, அப்படி 5 வருஷம் கொடுத்துட்டு நீ என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அந்த உடனே வந்து அந்த இளமையான வயசில் வந்து ஒருத்தர் உன்னால் முடியாது அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு வீரமாக சொல்லுவேன், அது மாதிரி சரி நான் அப்படி செஞ்சுட்டு உங்களை வந்து பார்க்க அப்படின்னு, அப்புறம் வெளியில் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டேன். அவர் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்தவர் என்னை பார்த்த உடனே, எங்கே போகணும் அப்படின்னாரு, நான் சீதாப்பட்டு போகணுன்னு அந்தால காரில் என்னை கூட்டிகிட்டு போய் பழையிலேயே 2 மணி நேரம் பேசினார். தம்பி ஒரு கட்டாந்தரையில் விதைய விதைச்சா அது வந்து கருகி போகும், ஒரு நல்ல விளைநிலத்தில் விதைய விதைச்சா அது செழிப்பாக நல்ல பயிராக வரும்,
என்னை பொறுத்தளவில் உனக்கு நல்ல ஒரு சேவை மனப்பான்மை இருக்கு. அந்த சேவையை வந்து நிஷ்காமிய கர்மமாக யாருக்காகவும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம, எந்த பேரு போகலையும் எதிர்பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம சேவையே சேவைக்காகவே செய்யணும். அப்படிப்பட்ட மனப்பான்மை உனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு சின்ன பரிச்சை அது அப்படின்னு, இதனுடைய பலன் என்னங்கிறது பின்னால் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சேவையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தார். இப்போ நல்ல காரியத்துக்காக நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட நீ ஒரு பொது காரியத்துக்காக போகிற, போனால் வந்து அவர் வந்து கோவப்பட்டு எரிச்சல் போட்டு உன்னை வந்து அனுப்பியிருந்தார். அப்போது நீ என்ன செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னால், முதல்ல வந்து நீ உன்னுடைய சுயநலத்துக்காக அவர்கிட்ட போகலாம், ஒரு பொது நலத்துக்காக போனேன். அப்போ வந்து அது அதை நீ ஏமாற்றமாக நினைக்கக்கூடாது. இவர் செய்யாட்டால் 100 ஆள் வந்து செய்வார். அதை வந்து அது உனக்கு வந்து தோல்வியாகவும் நினைக்கக்கூடாது. இன்னும் மேலும் மேலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கணும். அவர் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால், யார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் எரிச்சலில் இருப்பாங்க. அந்த எரிச்சலில் அப்போ நல்ல காரியம்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க எரிச்சலில் வந்து பேசிடுவாங்க. சரி, மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம். நீ போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் மனைவியோடு சண்டை பிடிச்சிருப்பார், மனைவிட்ட காட்ட முடியாத கோபத்தையெல்லாம் அவங்கள்ட்ட கட்டியிருப்பார், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். மூன்றாவது, இந்த உலகத்தில் 1000 விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஈடுபாடு உண்டு. அப்போ அவருக்கு எந்த விஷயத்தில் ஈடுபாடோ அந்த காரியத்துக்கு நீ வந்து போகணும். அது அவருக்கு ஈடுபாடு இல்லாத காரியமாக இருக்கலாம். அப்படியெல்லாம் வந்து இருக்கு. எப்போதுமே அமைதியாகவும் அன்பாகவும் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு இப்படி நிறைய இதை வந்து சொல்லிக் கொடுத்தார். அதுதான் வந்து இந்த சேவை இதை வந்து வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதற்கான முதல் அஸ்திவாரம் போட்டது வந்து அவர்தான். மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதரோட அறிமுகம் கிடைச்சது உங்களுக்கு எப்படி? அவர் உங்களை எப்படி தன்னை தானே அப்பாவை ஏற்றுக்கணுன்ற அவருக்கு அந்த எண்ணம் வந்தது எதனாலங்க எப்படி? அது வந்து இந்த ஆனந்தவடனில் வந்து 5 வருஷம் கழிச்சுவா உன்னை பற்றி எழுதுன்னு பாலசுப்ரமணியம் சொல்லியிருந்தாரில்ல, அப்போ எனக்கு வந்து இவர் 5 வருஷமே செய்ய முடியாதுன்னு சொன்னார்ல, நம்ம 10 வருஷம் செய்யணும் செஞ்சுட்டு என்ன 5 வருஷமே செய்ய முடியலன்னு சொன்னீங்களா, நான் 10 வருஷம் செஞ்சுட்டு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணுன்னு 10 வருஷமாக மாற்றினேன். 10 வருஷம் முடிஞ்சது. முடிஞ்சாலும் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நல்லது செய்தோம், மனசுக்கு திருப்தி இருக்குது, இது எதுக்கு பத்திரிக்கையில் வரணும், அடுத்தவங்க வந்து பாராட்டணும், எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஆற்றுக்கு. அதுக்கப்புறம் வந்து யார்த்தையுமே சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1990 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஏகப்பட்ட சம்பளத்தை கூட்டி இது 1986 January 1 அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டான். எல்லா ஆச்சாரியும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அரியாச்சு. எனக்கு 1,11,000 வந்தது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்து இதை வந்து ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு ஒத்துக்கிடுங்க, இல்லை இது ஏதாவது வந்து நிபந்தனைகள் உண்டா அப்படின்னார். ஆமாம், இதை ஃபிக்ஸட் டிபாசிட்டில் அவங்க பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருங்க பேருக்கு வச்சு அதனுடைய வட்டி 18,000 வருஷம் கொடுங்க, இந்த அசல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா, நல்ல விஷயந்தான், வேறு ஏதாவது உண்டா அப்படின்னா, நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு 1000 வேலை உண்டு, இதை வந்து கரெக்டாக அந்த பிள்ளையில தேர்ந்தெடுக்கிறது வைக்கிறது வந்து யாராவது ஒரு கிளார்க்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா இந்த கிளார்க்கை வந்து கள்ளக்கணக்கு எழுதிட்டு கொடுத்தோன்னு கூட பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின் அவங்க ஸ்கூல் வச்சுருக்கணும் அல்லது ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கணும், அந்த 3 பேரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும், அப்படி 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. இதுவும் நல்லா தான் இருக்குது, வேறு ஏதாவது நிபந்தனை இல்லைன்னு. இன்னொரு ஒரு நிபந்தனை மட்டும் பாக்கி இருக்குது, இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. என்னங்க நீங்கள் கொடுக்கும்போது என்னுடைய முதல் எண்ணமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுலாம் நடத்தணும், உலகம் முழுக்கும் தெரியப்படுத்தணும்,
அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன இப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, இதுவரை இந்த 28 வருஷமும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருக்கும் தெரியாது நல்ல காரு அது ஆட்டலும் நடக்கட்டும். அது எதுக்கு மொத்த பேருக்கு தெரியணும், மொத்த பேருக்கு வந்து பாராட்டணும். மூணாவது என்ன பசங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வாரமாக வந்து அவர் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கார். அவங்க மனைவியை கூப்பிட்டு, ஏன்னா நம்ம மாவட்டத்தில் ஒரு ஜாதி சண்டை மத சண்டை கூட இல்லை, தீ விபத்து ஒன்று கூட இல்லை, என்ன ஒரு மாதிரி சரியாக தூங்க மாட்டேங்கிங்க சாப்பிட மாட்டேங்கிங்க, என்ன விஷயம் மனைவி யார்கிட்ட கூட சொல்லக்கூடாதான்னு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்ல உங்ககிட்ட சொன்னாலாவது கொஞ்சம் மனப்பாரம் குறையணும். இந்தியாவில் 350 யூனிவர்சிட்டி இருக்குது, 15 லட்சம் பேர் வேலை பார்க்காங்க, எல்லாருக்கும் இப்படி லட்சம் லட்சமாக அரியர்ஸ் வந்திருக்கேன். இந்தியாவிலேயே இவர் ஒருத்தர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்படி முழுசாக கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி உலகம் முழுக்கும் தெரிய வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து எனக்கு பாராட்டு விழாலாம் ஒன்றும் வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது கிடந்து எனக்கு சங்கடமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து அவர் பாராட்டு விழாங்கிறது அவருக்கே பாராட்டு விழா இல்லாமல் மற்ற பேருக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். அவர் முழுசாக கொடுத்தாருன்னா நம்ம ஒரு 5% 10% கொடுத்தா கொடுக்கலாம்ல அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய நோக்கம். அவர் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுதான் கடந்து குழம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. ராத்திரி 12 மணிக்கு கணவனை எழுப்பி நான் அதுக்கு வடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. என்னடியே வடை கண்டுபிடிச்சி அவருக்கு பாராட்டு விழா நடத்தி உலகம் முழுக்கம் நிறைய வைக்கணும்னு ஏன் ஆசை. அவர் யாருக்குமே சொல்லக்கூடாதுன்ட்டாரு. எங்கள் ரெண்டு பேருக்கும் சமரசமாக என்ன அடைய நீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீதிங்கிறத வந்து எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, நீதிங்கிறத வந்து காலத்துக்கு காலம் மாறுபடும், இடத்துக்கு இடம் மாறுபடும், மனுஷாளுக்கு மனுஷால் ரொம்ப மாறுபடும். உதாரணமாக சொன்னால் பொய் சொல்லக்கூடாது, எல்லா நீதி சாஸ்திரமும் சொல்லுது. திருவள்ளுவரும் ஒரு அதிகாரமே பாடியிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, தாராளமாக பொய் சொல்லு, ஆனால் ரெண்டு நிபந்தனை, ஒரு நிபந்தனை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, இன்னொரு நிபந்தனை ஒரு நன்மை ஏற்படணும், பாதிப்பு ஏற்படாமல் இருந்தாலும் போகாது ஒரு நன்மை ஏற்படணும், பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்தால் நன்மை வைக்கமேன். அப்போ பொய் சொல்லலான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உண்மைதான் சொல்லணுங்கிறது வந்து இல்லையா, அப்போ விதிகளுக்கு இருக்கா இல்லையா, பிச்சை எடுக்கிற மாதிரி காலம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து ஏற்பது நிகழ்ச்சி ஐயம்பட்டு ஒன்றுன்னு இருக்கு. ஒரே ஒரு சாதாரம் வந்து பிச்சை எடுக்கலாம்னு கொக்கரை வேண்டதில் சொல்லியிருக்கு. பாரு கற்கை புகினும் பிச்சை புகினும் கற்கை நின்று, ஒரு மாணவனும் மாணவனே பிச்சை எடுத்து படிக்கலாம் காலம் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நல்ல சமூக சேவகர் தனக்கு எது தர்மம் சுயதர்மம் அப்படின்னு அவர் மனசார நினைக்காரோ அதை அப்படியே அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் சமூக சேவரில் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தினர், உங்களுடைய கடமை என்ன, இந்த மாவட்டத்தில் என்ன தீமை நடந்தாலும் அதை ஒடுக்கணும், என்ன நல்லது நடந்தாலும் அதை உலகரே செய்யணும், அதான் உங்கள் கடமை. உங்கள் கடமையில அவர் தள்ளிட முடியாது, அவர் இதில் நீங்கள் தள்ள முடியாது. உங்கள் கடமை பிறகாலும் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுங்க, அதான் அவர் தடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு எந்த நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் ஒரே சந்தோஷப்பட்டு ஒரு ஸ்கூலில் அப்போ இருந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூப்பிட்டு தாசில்தாரை கூப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டார். ஸ்கூலு பிள்ளைகள் எல்லோரும் ஆட்கள்லாம் இருக்காங்க, மேடையில் வந்து வர சொன்னார். மேடைக்கு போகிறேன், தாசில்தார் வந்து என்கிட்ட ஒரு கவரை கொடுத்தார், இதை கலெக்டரையாட்ட கொடுங்கன்னார். என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து தெரியலை, சரி அவர் கொடுக்க சொல்லாரு அப்படின்னு அந்த கவரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட உடனே அவர் பிடிஐ அது எதுன்னு எல்லா டிவி எல்லா பத்திரிகையும் கொண்டுகிட்டே வர அழைச்சிட்டார். இப்போ 5000 கொடுத்தது என்னென்னா 111000 ரூபா, இது அவருக்கு வந்து அரியாச வந்து கொடுத்தாரு. இந்தியாவில் வந்து இத்தனை பேர் வாங்கினாலும் இந்தியாவிலேயே ஒரே ஆளாக முழுமையாக வந்து பொது சேவைக்காக அவர் வந்து இதை கொடுத்துருக்காரு. இப்படி இப்போ இல்லை 28 வருஷமா இவர் அப்படித்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிவிட்டார். வரலாறு எல்லா பத்திரிகையும் எல்லா டிவிலும் வந்து அந்த செய்தியை வந்து இதாயிட்டு. அப்புறம்தான் வந்து
பாலசுப்ரமணியத்தை திரும்ப சந்திச்சது என்னன்னா, எம்ஆர் சுப்பிரசாமி அம்மா கச்சேரி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணத்துக்கு நடந்தது. அப்போ கச்சேரி முடிஞ்சோடனே அந்த அம்மா வந்து எப்போதுமே வாங்குற ரூபாயை நல்ல காரியத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எப்போ இதை யாருக்காவது நல்ல காரியத்தை கொடுன்னாங்க, அம்மா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது பாளையங்கோட்டையில் சிறுவங்கத்தில் காலத்தில் கல்யாண சந்திரோட பிள்ளையாண்ட வேலை பார்க்கா அவனுக்கு அனுப்பு, அது நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே பாலசுப்ரமணியம் வந்து, அது யார் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு அனுப்பிட்டு உங்களை நான் சந்திக்கணுமே அப்படின்னார். நான் சென்னைக்கு வந்திருக்கும்போது அவரை சந்தித்தேன். அப்போவே அந்த பழைய மாணவன் தான் தெரியாது. என் குரலை கேட்ட உடனே, இந்த குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கிறேன், நம்ம இதுக்கு முன்னால் சந்திச்சிருக்கோமான்னார். சந்திச்சு நிறைய பேசியிருக்கோம், 3 மணி நேரம் எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த கதைகளை பூரா சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆனந்த உடனே படத்தை போட்டு அட்டையில் படத்தை போட்டு கவர் ஸ்டோரியாக பரமாவதாக எழுதினார். அதை படுத்துட்டு லதா வந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு வந்து இந்த மாதிரி படித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எப்போ நீங்கள் சென்னைக்கு வந்தாலும் வந்து நீங்கள் இதில் எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்டு பண்ணி 2 வருஷத்தில் ஓய்வு பெற்ற உடனே ரிட்டையர்மெண்ட் பண்ணி விட்டு 10 லட்சம் வந்தது. அதை சீசுப்புரணிய பாரதரத்னா அவருடைய அமைப்புக்கு கொடுக்கும்போது அவர் ஒரு மண்டபத்தில் வச்சு இதை நடத்தணும், ராகேந்திர மண்டபத்தை நல்ல காரியத்தை கொடுப்பாரு, அங்கே போய் கேளுன்னாரு. அங்கே போய் கேட்டால் அவர் கொடுத்தார். அந்த மண்டபத்தில் விழா நடந்தது. அப்போ வந்து அவர் ரஜினிகாந்த் வந்திருந்தார். அதை பார்த்துட்டு வந்து நான் ஏதோ கோடிக்கணக்கில் வாங்குதேன்.